யார் நீங்க? உமாவோட அப்பா அம்மா. நமஸ்காரம். எப்படிமா இருக்க? சந்தோஷமா இருக்கியா? உன்னை இப்படி பார்க்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காக பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்க, வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? என்ன ராஜேஸ்வரி, வெளியே நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம், உள்ள போலாமா? இல்லங்க. ஏமா, உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்கு எந்த கௌரவமும் கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு. என் புருஷனோட கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஆள் என் புருஷனை அடிச்சுட்டாரு. நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரல, ஆனா எந்த வித சொந்தமும் கொண்டாடிக்கிட்டு இந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இத பாருமா, உன் வீட்டுக்கு இருக்குன்னு எப்படி ஒரு கௌரவம் இருக்குதோ அதே மாதிரி என் வீட்டுக்கு இருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீ நல்லா இரு. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இதுல புது ஷர்ட்டும் வேஸ்டும் இருக்கு உங்களுக்கு. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு பட்டுப்பட வாங்கி கொடுத்துருக்கேன். இப்ப என்னால வாங்கி கொடுக்க முடியலங்கிறது உண்மைதான். நீ புது புடவை கட்டிக்காம நான் கட்டிக்க வேணா ராஜேஸ்வரி? இப்ப வர. மேடம், அறுவை சிகிச்சை எங்க பண்ணிக்கணும்? உள்ள போய் உட்காருங்க. வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்ச உடனே பணம் கொடுத்துருவாங்கல்ல? கொடுத்துருவாங்க. Thank you.
ராஜேஸ்வரி. எனக்கு காலையில போனவங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களே, சாப்பிட கூட வரலையே. உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கட்டிக்க பூ வாங்கிட்டு வந்துடுற, கோயிலுக்கு போகலாம். என்னாச்சு? ஒண்ணுமில்ல. தலைவர, அன்னைக்கு சண்டை போட்டு நம்மளை அடிச்சானே அவன் வரான். கூப்பிட கூப்பிட எங்கடா போற? அண்ணே, அன்னைக்கு சந்தையில் உங்ககிட்ட நடந்துகிட்டது தப்பு தானே? மன்னிச்சிருங்க. என் சம்சாரம் சாக கிடக்கிறா, அவளுக்காக பூ வாங்கிட்டு போறேன். என்ன விட்டுருங்கனே அண்ணே. ராஜேஸ்வரி, என்ன எல்லாரும் அடிச்சுட்டாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே செத்து எங்க எனக்கு பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு
நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே. நீ செத்து போயிருவேன் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ராஜேஸ்வரி. டாக்டரே சொல்லிட்டாரு பிளட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ சாகும்போது நான் மட்டும் உயிரோட இருக்க முடியுமா? அதனாலதான் குடிச்சீங்களா? வேதனை தாங்க முடியல ராஜேஸ்வரி. நானும் கொண்டு ராவா குடிச்சேன், அஞ்சாவது வந்து கலக்கி குடிச்ச தண்ணி என்ன? உனக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணாலும் நான் சுமங்கலையா தான் சாவேன். அம்மா, 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 அப்பா, 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 அம்மா, அம்மா, Wow.